ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம வந்து மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் எப்படி ஃப்ரீயாக யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம் ஜென்ரலாக மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் வந்து பெய்டு வருஷனாக தான் இருக்கும் நீங்கள் பே பண்ணி அதை டவுன்லோட் பண்ணி உங்கள் சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ணி இந்த மாதிரி ஸ்டார்ட் மெனுவில் போய் தான் யூஸ் பண்ண முடியும் அதுக்கு பதிலாக இப்போ நம்ம வந்து ஆஃபீஸ் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் அப்படின்னு சொல்லக்கூடிய வெப் வெர்ஷன் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸோட வெப் வெர்ஷன் அதாவது இந்த மாதிரி நம்ம க்ரோம் ப்ரௌசருக்குள்ளேயே யூஸ் பண்ணுற மாதிரி வெர்ஷன் வந்து மைக்ரோசாஃப்ட் வந்து ஃப்ரீயாகவே ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்காங்க அதை எப்படி ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி அதை எப்படி யூஸ் பண்ணுறது தான் இதில் பார்க்க போகிறோம் ஸோ இப்போ கூகுளில் பார்த்தீங்கன்னா நான் ஒன் டிரைவ் அப்படின்னு சர்ச் பண்ணியிருக்கேன் இது என்ன ஒன் டிரைவ் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம எல்லாரோட கம்ப்யூட்டர்லேயும் ஹார்ட் டிரைவ் ஒன்று இருக்கும் ஸோ அந்த ஹார்ட் டிரைவ் ஜென்ரலாக என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சி டிரைவ் டி டிரைவ் இந்த மாதிரிலாம் நம்ம பார்ட்டிஷன் பண்ணி வச்சிருப்போம் ஸோ இந்த ட்ரைவுக்குள்ளே போனோம்னா நிறைய ஃபோல்டர்ஸ் இருக்கும் அந்த ஃபோல்டர்ஸ்குள்ளே போனோன்னா நிறைய ஃபைல்ஸ் இருக்கும் இந்த மாதிரிலாம் நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருப்போம் இல்லையா ஸோ அதே மாதிரி நம்மளுடைய இப்போ இந்த மைக்ரோசாஃப்ட் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் அப்படின்றது ஒரு கிளவுட் அக்கௌண்ட் அதாவது நம்மளோட டேட்டா ஒரு க்ளவுட் ஸ்டோரேஜ் அதாவது ஒரு மைக்ரோசாஃப்டோட ஒரு சர்வரில் சேவ் ஆகுது ஸோ இந்த மாதிரி நம்ம நம்மளோட லோக்கல் பிசியில் வந்து எப்படி ஒரு ஹார்ட் ட்ரைவ் நம்ம ஃபைல்ஸ் எல்லாம் சேவ் ஆகுதோ அந்த மாதிரி இது வந்து ஒரு விர்ச்சுவல் ட்ரைவ் அப்படின்னு நினச்சிக்கோங்க க்ளவுட் ஹார்ட் ட்ரைவ் ஸோ அதோட மைக்ரோசாஃப்டோட க்ளவுட் ட்ரைவோட பேர் தான் ஒன் ட்ரைவ் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நான் ஒன் ட்ரைவ் அப்படின்னு கூகுளில் சர்ச் பண்ணியிருக்கேன் இந்த ஃபஸ்ட் லிங்க் வருதுல ஒன் ட்ரைவ் டாட் லைவ் டாட் காம்னு ஸோ அதை கிளிக் பண்ணுறேன் இப்போ அதை கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி மைக்ரோசாஃப்ட் இன் அப்படின்னு ஒரு ஸ்க்ரீன் வருது உங்கள் கிட்டே ஏற்கனவே மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் இருக்குன்னா நீங்கள் இன் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா க்ரியேட் ஒன் கொடுங்க க்ரியேட் ஒன் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்க்ரீனுக்கு வருது இந்த ஸ்க்ரீனுக்கு வந்துட்டு உங்களோட இமெயில் அட்ரஸ் கேட்குது அகைன் நீங்கள் இந்த இடத்துல வந்து உங்கள் ஜிமெயில் யாகு எந்த இமெயில் அட்ரஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி எதுவுமே வேண்டாம் இமெயில் அட்ரஸும் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா க்ரியேட்டை நியூ இமெயில் அட்ரஸ் அப்படின்னு கொடுங்க நான் இந்த இடத்துல சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக இந்த மாதிரி டெக் குரு டூ அட் அவுட்லுக் டாட் காம் அப்படின்னு நான் ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறேன் ஆல்ரெடி ஹேஸ் திஸ் இமெயில் அட்ரஸ் ஓகே டூ சிக்ஸ் அட் அவுட்லுக் டாட் காம் இருக்காது ஸோ ஏதோ ஒரு ஜஸ்ட் ஒரு டம்மி பாஸ்வேர்டு ஒன்று கொடுப்போம் ஸோ பாஸ்வேர்ட் கொடுத்தாச்சு எனக்கு வந்து ப்ராடக்ட் அப்டேட்ஸ்லாம் வேண்டாம் ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுக்குறேன் இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கேட்குது நான் அதை கொடுக்க போகிறேன் ஸோ டெக் குரு அப்படின்னு கொடுக்குறேன் அதுக்கப்புறம் என்னோடய கண்ட்ரி கேட்குது இந்தியா டேட் ஆஃப் பர்த் கேட்குது ஜஸ்ட் ரேண்டம் ஜான் மேபி டூ தௌசண்ட் அப்படின்னு கொடுத்துட்டேன் ஸோ இப்போ நம்மளோட அக்கௌண்ட் வந்து க்ரியேட் ஆகிட்டு ஸோ இப்போ நீங்கள் ரோபோட்டா அப்படின்னு வெரிஃபை பண்ணணும்னு சொல்லுது நான் நெக்ஸ்ட் கொடுக்குறேன் லாப்ஸ்டர் எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும் இது ஒரு லாப்ஸ்டர் ஸோ அவ்வளோதான் இப்போ நம்மளோட அக்கௌண்ட் கிரியேட் ஆகிடுச்சு இப்போ நம்மளை ஒன் ட்ரைவ்க்குள்ளே எடுத்துகிட்டு போவோம் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ ஸ்டே சைன்ட் இன் எஸ் அப்படின்னு சொல்லிட்டேன் நம்ம ஒவ்வொரு தடவை ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிலையும் நம்ம சைன் இன் பண்ண தேவையில்லை உள்ளே இன் பண்ணியே தான் இருக்கும் ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஒன் ட்ரைவ்க்குள்ளே நம்ம வந்துவிட்டோம் ஸோ இது வந்து சும்மா இன்ட்ரொடக்ஷன்லாம் கொடுக்குறாங்க நான் லெட்ஸ் கெட் ஸ்டார்டர் அப்படின்னு சொல்லிட்டேன் இங்கே பாருங்கள் இங்கே வந்து இன்னொரு விளம்பரம் வருது அதாவது என்னென்னா நான் இப்போ ஃப்ரீ வெர்ஷன் யூஸ் பண்ணிட்டுருக்கேன் நீங்கள் பெய்டு வருஷனுக்கு மாறிக்கோங்க சிக்ஸ்டின் சிக்ஸ் பாயிண்ட் நைன் நைன் டாலர்ஸ் பர் மந்த் அப்படின்னு சொல்கிறாங்க அதை க்ளோஸ் பண்ணிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பை டிஃபால்ட்டாக சில ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ் அதெல்லாம் இருக்குது நம்மளோட ஒன் ட்ரைவ்குள்ளே அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நியூ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இந்த நியூவில் பாருங்கள் வேர்ட் எக்ஸல் பவர் பாயிண்ட் ஒன் நோட் ஃபார்ம்ஸ் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது இப்போது அவ்வளோதான் நம்ம வந்து இங்கேருந்து இங்கேருந்தும் சரி இந்த நியூலேருந்தும் சரி இல்லைன்னா இந்த ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ்ல இருக்கிற எல்லா ஆப்ஸுமே காட்டும் அவுட்லுக் ஒன் ட்ரைவ் டீம்ஸ் வேர்ட் எக்ஸெல் பவர் பாயிண்ட் ஒன் நோட் டு டூ இது எல்லாமே ஆப்ஸ் தான் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் ஆப்ஸ் இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து இந்த ஒன் ட்ரைவ் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது மூலமாக யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த வீடியோ வெரி ஷார்ட் வீடியோ ஸோ ஜஸ்ட் வந்து எப்படி வந்து உங்களோட மைக்ரோசாஃப்ட் த்ரீ சிக்ஸ்ட்டி ஃபைவ் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி ஃப்ரீயாக வந்து இந்த மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கிறது அப்படின்றது தான் இந்த வீடியோ போட்டேன் இப்போ சப்போஸ் வந்து நம்ம எக்ஸல் யூஸ் பண்ணோம்னா எக்ஸல் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் பாருங்கள் எக்ஸல் ஷீட் ஓப்பன் ஆகுது ஸோ எப்படி உங்கள் ஆஃப்லைன் எக்ஸெல்லில் புதுசாக எக்ஸல் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நியூவாக டெம்ப்ளேட் யூஸ் பண்ணுமான்னு கேட்குமோ அதே மாதிரி தான் கேட்குது ஸோ ஒன்னே ஒன் நீங்க நோட் பண்ணுங்க நீங்க ஆஃப்லைன்ல ஒர்க் பண்ணும் போது உங்க ஃபைல்ஸ் எல்லாம் உங்க லோக்கல் ஹார்ட் டிரைவ்ல சேவ் ஆகும் நீங்கள் அதுக்கு பதிலாக எல்லாமே வந்து உங்கள் ஒன் டிரைவ்ல தான் ஆகும் ஸோ இந்த ஒன் ட்ரைவ் அப்படின்றது அவங்க ஹார்ட் டிரைவ் மாதிரி ஸோ நம்ம ஒரு கம்மி எக்ஸல் க்ரியேட் பண்ணுவோம் ஸோ நியூ பிளாங்க் எக்ஸல் இப்போ நான் இதை கிளிக் பண்ணியிருக்கேன் இப்போ பாருங்க ஒரு எக்ஸல் ஒர்க் புக் வந்து ஓபன் ஆகுது ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இது ஃப்ரீ அதே சமயம் உங்களுக்கு வந்து இன்டர்நெட் இருந்தாதான் இதை நீங்கள் யூஸ் பண்ண முடியும் ஏன்னா இது ஃபுல்லி ஆன்லைனில் இருக்கிறதுனால இன்டர்நெட் இருந்தால் தான் யூஸ் பண்ண முடியும் ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் பற்றிலாம் எக்ஸ்பிளைன் பண்றாங்க ஓகே ஸோ இப்போ நம்ம ஒன் ட்ரைவ்ல இருக்கோம் நான் இங்கே வந்து சும்மா ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு என்ட்ரு பண்ணுறேன் தாமில் டெக் குரு அப்படின்னு சொல்லிடுவோம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதை நம்ம சேவெல்லாம் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை ஆட்டோ சேவ் ஆகிட்டே இருக்கும் இங்கே பாருங்க சேவ் டு ஒன் ட்ரைவ் அப்படின்னு வந்துருச்சு பை டிஃபால்ட் இந்த எக்ஸலோட பேர் புக்குன்னு இருக்குது சப்போஸ் அது உங்களுக்கு பிடிக்கல மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபர்ஸ்ட் எக்ஸல் அப்படின்னு வச்சுக்கோங்க ஸோ ஃபஸ்ட் எக்ஸல் அப்படின்னு நான் சேவ் பண்ணிட்டேன் இப்போ பார்த்திங்கனாலும் நான் சேவ் அதாவது நம்ம டெஸ்க்டாப் வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா ஃபைலில் போய் சேவ் பண்ணுவோம் இல்லை கண்ட்ரோல் எக்ஸ்ப்ரஸ் பண்ணி சேவ் பண்ணுவோம் உங்களோட வெப் வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சேஞ்சஸ் மேக் பண்ண பண்ணவே அது சேவ் ஆகிட்டு தான் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் நான் தான் டைப் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க பாருங்கள் இங்கே சேவிங்னு ஒரு செகண்ட் வந்துட்டு அது சேவ் ஆகும் ஸோ எல்லாமே சேவாய்ட்டு தான் இருக்கும் ஸோ இது எங்கே இருக்குது இந்த ஃபைல் அப்படின்னு பார்க்கணும்னா இப்போ நம்ம ஒன் ட்ரைவ் போவோம் நீங்கள் பாருங்கள் ஃபஸ்ட் எக்ஸல் ஜஸ்ட் நோ அப்படின்னு ஸோ நீங்கள் இந்த ஆப்ஸில் எந்த ஆப்பில் போய் இப்போ ஒரு வேர்ட் டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணாலும் நம்ம ஒன் கிரியேட் ஆகும் ஒரு பவர் பாயிண்ட் கிரியேட் பண்ணாலும் ஒன் தான் கிரியேட் ஆகும் ஸோ இந்த ஒன் ட்ரைவன்றது தான் உங்கள் அக்கௌண்ட்டோட விர்ச்சுவல் ஹார்ட் ட்ரைவ் மாதிரி ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் இந்த வீடியோவில் நம்ம எப்படி வந்து ஒரு ஆஃபீஸ் அக்கௌண்ட்டை ஃப்ரீயாக க்ரியேட் பண்ணி இந்த ஆஃபீஸ் ஆப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம் இதுக்கப்புறம் இந்த சீரீஸில் வந்து நான் எக்ஸலுக்கு ஒரு டியூட்டோரியல் வேர்டுக்கு ஒரு டூட்டோரியல் பவர் பாயிண்ட்டுக்கு ஒரு டூட்டோரியல் போட போகிறேன் ஸோ பாருங்கள் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் தேங்க் யூ